தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் இருபத்தைந்து சதவீதம் மற்றும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி

சத்தமே இல்லாம பல உதவிகளை சின்ன நான் சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய உதவியை செஞ்சிருக்காரு ஒரு விதத்துல மக்கள் படத்தை மக்கள் கிட்டே திருப்பி தரது அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம் விஜய் சொல்லிருக்காரா இந்த ஒரு விஷயம் விஜய் ரசிகர்களால ட்ரெண்ட் பண்ணப்பட்டு இப்ப சோசியல் மீடியா ஆயிட்டு இருக்கு இன்னும் சில பேரு தளபதி பிளஸ் தளபதி ரெண்டு தளபதி சேர்ந்தா தூள் தான் நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணு புது விஷயம் கிடையாதே நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் உதவி செய்யறது அப்படிங்கறது அவருக்கு கை வந்த கலை இந்த பாண்டமிக் டைம்ல கூட எத்தனையோ ரசிகர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்காரு சத்தமே இல்லாம அப்படின்னு சில பேரு இளைய தளபதி விஜயையும் இப்போ ஆட்சி பொறுப்பு ஏத்ததுல சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சிஎம் புகழ்ந்து பேசிட்டு வந்துட்டு சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் ப்ரொடக்ஷன்ல நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷன்ல நம்ம விஜய் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய படம் தான் பீஸ்ட் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கடந்த ஏப்ரல் மாசம் ஜார்ஜியாவில தொடங்குச்சு அதுக்கப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய கோகுலம் ஸ்டுடியோவில தனியா செட்டே போட்டு இந்த படத்துக்கான இரண்டாம் கட்ட படப்பிடிப்பையும் நடத்தி முடிச்சிருந்தாங்க இதுல பூஜா ஹெக்டேவ்க்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சாங் ஷூட் போச்சு இதுக்கு அப்புறமா இப்ப சென்னையில ஈசிஆர் பகுதியில மூன்றாம் கட்ட படப்பிடிப்பும் நடந்துட்டு இருக்கு அனிருத் இசைமேக்கூடிய இந்த படத்துல இயக்குனரும் நடிகருமான ராகவன் இந்த படத்துல இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு இதனால இந்த படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகரிக்க தொடங்கிருக்கு படத்துல விஜய்க்கு மூணு வில்லன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல செல்வராகவனும் ஒரு வில்லனா இல்ல இவர்தான் மெயின் வில்லனா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு ஏற்கனவே தளபதி விஜயோட பீஸ்ட் படத்துல செல்வராகவன் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையுமே யாருமே நம்பல இது கண்டிப்பா ரூமரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் பல பேரு இதுல இவர் நடிக்கிற பட்சத்துல கண்டிப்பா வில்லனாதான் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லி பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க அதன்படி படக்குழுவை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் படத்துல செல்வராகவன் நடிக்கிறாரு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லிருக்காங்களே தவிர இந்த படத்துல இவருடைய ரோல் என்ன அப்படிங்கறத இப்ப வரைக்கும் சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க மாஸ்டர் படத்துல இன்னொரு மாசான ஹீரோவான விஜய் சேதுபதிய வில்லன் ஆக்குனாங்க அதே மாதிரி பீஸ்ட் படத்திலயும் செல்வராகவன் நடிக்கிறாரு இது போக பீஸ்ட் படத்துல இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய இன்னொரு டாப் ஆக்டரான நம்ம எஸ் கே சிவகார்த்திகேயன் இந்த பீஸ்ட் படத்துல விஜய்கான இன்ட்ரோ சாங்க எழுதியிருக்காரா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே செம்மையா உற்சாகமா இருக்காங்க ஆல்ரெடி டாக்டர் படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் எழுதியிருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு இந்த படத்துடைய டைரக்டரான நெல்சன் திலீப் குமார் மியூசிக் கம்போஸ்டரான அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் எஸ்கே இவங்க மூணு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் சோ இவங்க கூட்டணியில தளபதி விஜய்க்காக ஒரு பாட்டு உருவாகுதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப இருந்தே இந்த பாட்டுக்கான எதிர்பார்ப்பும் பயங்கரமா இருக்கு ஆனா என்ன இந்த விஷயத்தை இப்ப வரைக்கும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல பட் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இது ரசிகர்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா தான் இருக்கும் சோ நாளுக்கு நாள் புதுசு புதுசா ஒவ்வொரு அப்டேட்டா கொடுத்து கொடுத்து பீஸ்ட் படத்துக்கான எதிர்பார்ப்பை எகிர வச்சிட்டு இந்த படக்குழு ஈசிஆர்ல இப்ப மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு இது முடிஞ்சதுமே அப்படியே இந்த குழு ரஷ்யாக்கு போறாங்களா தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி லெட் தி सेलिब्रेशंस बिगिन